ஓம் நம சிவாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வளர்வாக் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் தினையில் எப்படி இட்லி பொடி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுள்ள தினை எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புன்றது 250 கிராம் இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நான் வறுக்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இரும்பு பாத்திரத்தில் நம்ம வறுக்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாது, ரெண்டாவது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தினையை நம்ம கடைகளில் கேட்டு வாங்கும் போது தினை அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஏன்னா குருவிக்கு போகிற தினையும் இருக்கும். குருவிக்கு போகிற தினை வந்து ஓட்டோடு இருக்கும். ஓடு நீக்கப்பட்டது தான் தினை அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கடைகளில் நம்ம கேட்டு தினை அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இப்போது இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து நான் உளுந்து 1/2 கப் அளவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுன்றது 125 கிராம் வரும். இப்போது இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு நம்ம உளுந்து சேர்க்கும் போது கருப்பு உருட்டு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதாவது முழு உளுந்துன்னு சொல்லுவாங்க. அது தோல் நீக்கப்படாமல் இருக்கும். அது சேர்க்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வறுத்துட்ருக்க உளுந்து கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதையும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அடுத்து 1/2 கப் அளவு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு சீக்கிரமே வறுபட்டுரும், அதனால் இதை நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி கரிஞ்சிடும். ஸோ இப்போ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போது இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம், ஆறட்டும். இப்போது காரத்துக்கு நம்ம வரமிளகா போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகா நான் 15 அளவு எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5 to 6 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அது வெறும் கலருக்காக தான் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டால் போதும், ஏன்னா நம்ம இரும்பு பாத்திரத்தில் வறுக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால நம்ம சீக்கிரம் இதை எடுத்துடலாம். இப்போது இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நான் 1 கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை நம்ம சேர்க்கும் போது ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போரளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக இதில் சத்தம் வரணும். கருவேப்பிலையோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் லைட்டாக சத்தம் வரும். இது சரியான பதம். இந்த டைமில் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்ம தினை இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே இப்போ நல்லா கிறிஸ்பியாக அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதோட நான் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் நம்ம எண்ணெயில் வறுத்து சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்கிறதுனால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு சேர்க்குறதா இருந்தால் இதில் பாதி அளவாக குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபைனாக நம்ம அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. நான் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது சரியான பக்குவம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு செகண்ட் பேட்சையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுத்த பேட்சும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதையும் நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இதை நான் ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றி வச்சிடுறேன். கண்ணாடி ஜாரில் நம்ம வைக்கும் போது சீக்கிரம் புழு பூச்சி வண்டுகள் எதுவுமே வராது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி தினை இட்லி பொடி செய்யலான்றதை பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது மீதம் இருக்கிற இட்லி பொடியையும் நம்ம வேறொரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிடலாம். உணவுக்கு மதிப்பு கொடுப்போம், உணவு கொடுக்கும் உழவர்களுக்கும் மதிப்பு கொடுப்போம். நன்றி.